போன வாரம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விடுதிகளில் வந்து போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கிறதா சொல்லி 1000 போலீஸார் வந்து அதிரடியாக சோதனை நடத்தினாங்க. உண்மையிலே போலீஸார் வந்து அங்கே இருக்கக்கூடிய விடுதியில் தான் சோதனை பண்ணாங்களா? அதே நேரத்தில் அவங்க சோதனையில் வெறும் 500 கிராம் கஞ்சா மட்டும்தான் கிடைச்சதா? இல்லை அங்கே இருக்க பொத்தியரியில் இருக்கக்கூடிய அடோபேலி அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிறது என்ன அப்படிங்கிறதா நம்ம விரிவாக இப்போ பார்க்க போகிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1985 தான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய துவக்கம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க தாண்டி பார்த்திங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய பல்கலைக்கழகத்தின் கீழே வந்து 50,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கல்வி பயின்று வராங்க. இவங்க தமிழ்நாடு தாண்டி இத்தனை இடத்துல வந்து பரவி இருக்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய ஆரம்ப பேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டாங்குளத்தூரில் தான் எஸ்ஆர்எம் கல்லூரியுடைய ஆரம்ப காலம். அங்கே துவங்கி தான் தற்போது இந்தியா முழுக்கும் இந்த பல்கலைக்கழகம் பரவி கிடக்கு. குறிப்பாக இந்தியா முழுக்க முன்னணி கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஒன்று அப்படிங்கிறதா இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும். இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சைமுத்து. இவர் தன்னோட பேரை வந்து தற்போது மாற்றிருக்காரு. பாரிவேந்தர் அப்படிங்கிற ஒரு பேரை மாற்றிக்கிட்டு ஐஜேகேங்கிற ஒரு கட்சியை நடத்தி வராரு. கடைசியாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து தேசிய ஜனநாயக கட்சியோட கூட்டணி வச்சார். தாமர சின்னத்தில் போட்டியிட்டார். அது பெரம்பலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய கே நேரு அமைச்சர் அவருடைய மகன் வந்து அருண் நேரு கிட்ட வந்து போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தார். போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் எப்படி சிக்குதுன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சென்னையை சுற்றி வந்து நிறைய கல்வி நிலையங்கள் இருக்குது. இருந்தாலும் இதில் பெரிய கல்வி நிலையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தான் சொல்லுவாங்க. சென்னைக்கு பக்கத்தில் காட்டாங்குளத்தில் தான் இது இயங்கிட்டு வருது. குறிப்பாக இந்த கல்வி நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 மாணவ மாணவிகள் கல்வி பயில்றாங்க. காட்டாங்குளத்தர் அப்படிங்கிற ஒரு ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நகரமாக இந்த மாணவர்களை கொண்டு தான் இயங்கி வரத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் படிக்கிறாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசங்க அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதை தாண்டி அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பசங்களும் இங்கே படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் இங்கே வந்து கல்வி பயிலக்கூடிய ஒரு விஷயமா தான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி செயல்பட்டு வருது. இந்த பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய விடுதிகளில் மட்டும் இல்லாமல் அந்த காட்டாங்குளத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு அபார்ட்மெண்ட்டுகளில் வீடுகளை வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கி கல்வி பயிலக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குது. இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி தான் ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி இவங்களுக்கு போதை மருந்தை சப்ளை பண்ணுறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருந்துட்டு வருது. போதைப் பொருள் வந்து ரெய்டு பண்ணுறதா போலீஸார் சொன்னாங்க. குறிப்பாக வந்து எஸ்ஆர்எம் காலேஜோட விடுதி, அந்த காலேஜை சுற்றி இருக்கக்கூடிய வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு இடத்துல வந்து போலீஸ் ரெய்டு பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையிலேயே கிடையாது, சுத்தமான பொய். ஆனால் போலீஸ் எங்கே ரெய்டு பண்ணியிருக்காங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜுக்கு அருகில் இருக்கக்கூடிய பொத்தேரிங்கிற இடத்துல தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பிடிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அடோபேலி அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்டட் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் போலீஸார் வந்து அதிரடியாக தங்களுடைய ரெய்டை பண்ணியிருக்காங்க. இந்த அடோபேலி அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண அப்பார்ட்மெண்ட் கிடையாது. ஒரு அப்பார்ட்மெண்ட்னா ஒரு 5 வீடு இல்லை 7 வீடு 10 வீடு இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த பொத்தேரியில் இருக்கக்கூடிய அடோபேலி அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 22 டவர் இருக்கு. 22 டவர்லையும் 700 வீடுகள் இருக்கு. இந்த 700 வீடுலையும் 500 வீடுகளில் வந்து எஸ்ஆர்எம் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அங்கே தங்கி கல்வி பயின்று வராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடோபேலி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வீடை விலைக்கு வாங்குறாங்க. யாருனாக்கா வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாங்குறாங்க. எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னாக்கா எப்படி இந்த காலேஜில் கல்வி பயில வரக்கூடிய மாணவர்கள் வாடகைக்கு வீடு கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீட்டை விலைக்கு வாங்கி வச்சுட்டு வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிறது வழக்கமாக ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அப்படி அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் அடோபேலிக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அங்கே ஏன் இவ்வளோ மாணவர்கள் வந்து தங்கி படிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடோபேலி அப்பார்ட்மெண்ட் இதுக்குள்ளே போயிட்டோம்னா அது ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்து பேட்மிண்டன் கிரவுண்டு, டென்னிஸ் கிரவுண்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு மினி தியேட்டரே உள்ள இருக்கு. இவ்வளோ வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கக்கூடிய பெரும்பாலான மாணவ மாணவிகள் இங்கே வீடை வாடகைக்கு எடுத்து தங்கி படிக்கிறது வழக்கம். குறிப்பாக இப்படி படிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தர்களுடைய வீட்டு பிள்ளைகள் தான் வந்து இங்கே வீடை வாடகைக்கு எடுத்து தங்கி படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடோபேலியில் தங்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கிட்ட ஒரு போதைப்பொருள் பழக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடோபேலியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மூலமாக தான் எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கக்கூடிய மற்ற மாணவ மாணவிகளுக்கும் போதைப்பொருள்
சப்ளை ஆபரதா ஒரு பேச்சு உண்டு. தமிழ்நாட்டோட ஏடிஜிபி ரேங்க் அந்தஸ்தில் இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா அபின் தினேஷ் மொடக். இவர் வந்து தற்போது தாம்பரத்துடைய கமிஷனராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. இதுக்கு முன்னால் இவர் எங்கெல்லாம் பதவி வகித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரைம் ரெக்கார்டு பியூரோன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலையும் வேலை பார்த்துருக்கிறாரு. அதே போல் வந்து பொருளாதார குற்றப்பிரிவு அதுலேயும் வந்து தலைமை இடத்துல வந்து வேலை பார்த்துருக்கிறாரு. இவர் தான் இப்போ தற்போது தாம்பரத்துடைய கமிஷனராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. இவர் பொறுப்பேற்றினதுக்கு அப்புறம் இவர் டேபிளுக்கு வந்த முதல் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தில் சுற்றி சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் சம்பந்தமான ரிப்போர்ட் தான் அவர் டேபிளுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு. சென்னையை சுற்றி பல்வேறு இடங்களில் போதைப் பொருள் புழக்கம் இருந்தாலும் இவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த பகுதியில் அதுவும் குறிப்பாக காட்டாங்குளத்தூர் பகுதியில் இந்த போதைப் பொருளை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் பிளானை வந்து ஏற்பாடு பண்ணுறாரு புதுசாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கமிஷனர். அதோடைய திட்ட செயல்பாடை செயல்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியை எடுக்கிறார். போலீசாருடைய உளவுத்துறை தகவல்கள் அதே நேரத்தில் போலீசாருடைய தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் இந்த பொத்தேரியில் இருக்கக்கூடிய அடோபேலி அப்பார்ட்மெண்ட்டு காவல்துறையினர் கண்காணிப்புக்குள்ளே வருது. இந்த கண்காணிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதிக அளவில் போதைப் பொருள் உட்கொள்வதும் அங்கிருந்து மற்ற மாணவங்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்யறதும் கண்டுபிடிக்கிறாங்க. ஏறக்குறைய இது உறுதிப்படுத்திடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காவல்துறை கமிஷனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இதில் போதைப் பொருளை பயன்படுத்துகிறவங்க அதே நேரத்தில் இந்த போதைப் பொருளை சப்ளை பண்ணுறவங்க இவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெரிய நெட்வொர்க் இவங்களை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுறாரு. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு கமிஷனர் என்ன பண்ணுறாருனாக்கா தாம்பரம் அடிஷனல் கமிஷனராக இருக்கக்கூடிய மகேஸ்வரி கிட்ட இதை ஒப்படைக்கிறாங்க. மகேஸ்வரி அவர்களுடைய திட்டம் என்னன்னாக்கா ஒரே நேரத்தில் இந்த அடோபேலியில் இருக்கக்கூடிய 500 மாணவர்கள் மாணவிகள் தங்கி இருக்கக்கூடிய விடுதி சோதனை பண்ணும். அந்த சோதனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் சிக்கிறது அதே நேரத்தில் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவங்களும் மாட்டிப்பாங்க. இவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நெட்வொர்க் யார் அப்படிங்கிறவங்கள கைது செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 31 இந்த பொத்தேரியில் இருக்கக்கூடிய அடோபேலி அபார்ட்மெண்ட்டை சுற்றி வளைக்கிறாங்க ஒரு 1000 போலீஸார். இந்த 1000 போலீஸார் வரதுக்கு முன்னால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்ன நாள் தான் வந்து இரவு வந்து போலீஸாருக்கு வந்து நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து தனித்தனியாக போலீஸுக்கு சொல்லியிருக்காங்க. மறுநாள் காலையில் அதாவது 31 காலையில் எல்லாரும் போலீஸ் அங்கே அசம்பிள் ஆகும்போது தான் உங்களுக்கு இங்கே டியூட்டி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் ஒரு 1000 போலீஸ் இந்த பொத்தேரியில் இருக்கக்கூடிய அடோபேலி அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னால் குவிஞ்சிருக்காங்க. இந்த 1000 போலீஸ் எதுக்கு இங்கே குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போலீஸார்கிட்டே வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அதிகாரிங்க இந்த போலீஸ் குழு என்ன பண்ணுறாங்கன்னா 2 அல்லது 3 பேர் கொண்ட ஒரு குழுவாக உருவாக்கி அடோபேலி அபார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்கள் மட்டும் தங்கியிருக்கக்கூடிய அந்த வீடுகளில் ரைடு பண்ண அனுப்புகிறாங்க. ஒரு ஒரு வீடு பார்த்தீங்கன்னா சுமார் வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஒரு ஒரு வீடு இருக்கும். அதனால் போலீஸார் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் குறைந்தபட்சம் அந்த 4 மணி நேரம் எல்லா வீடும் வந்து ஏறக்குறைய 4 மணி நேரத்தில் ரைடு பண்ணி முடிச்சிடறாங்க. இந்த ரைடு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட கிடைக்கிறது இந்த அடோபேலியில் இவ்வளோ பெரிய ரைடு பண்ணி வெறும் 500 கிராம் கஞ்சா மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த கஞ்சாவை பயன்படுத்தக்கூடிய நபர் ஒரு பெண் உட்பட அதே நேரத்தில் ஒரு 20 பேர் வந்து சிக்கியிருக்காங்க. இவங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. அதனால் அவங்கள கைது செய்யல விடுதலை பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு பிளான் போட்டு இந்த ஆக்ஷன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கக்கூடிய தாம்பரம் கமிஷனர் அபின் தினேஷ் மொடக்கு அதே நேரத்தில் தாம்பரத்துடைய அடிஷனல் கமிஷனர் மகேஸ்வரிக்கு எந்த ஒரு போதைப் பொருளும் பெரிய அளவில் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. அடோபேலியில் போலீஸ் வந்து திடீர்னு ரைடு பண்ணியிருக்காங்க. ரைடு பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 கிராம் கஞ்சா மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளே நம்ப தயாராகவில்லை. அதே நேரத்தில் போலீஸ் ரெய்டு வந்தப்போ அந்த 500 மாணவ மாணவிகளுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து விசாரணையை மேற்கொண்ட போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரெய்டு சம்பந்தமாக யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷனரில் ஸ்டார்ட் பண்ணி ஏசி ரேங்க் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகளுக்கு மட்டும்தான் என்ன ரைடு பண்ண போறோங்கிறது அதுக்கு முன்ன நாளே தெரியும். இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கும்பலுக்கு ரைடு வரத்துக்கு ஒரு நாள் முன்னவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகவலை கசிய விட்டு அந்த கும்பலுக்கு வந்து அலர்ட் பண்ணி விட்டுதா ஒரு தகவல் வந்து விசாரணை கிடைச்சிருக்கு. தொடர்ந்து இப்போ காவல்துறையோட விசாரணை என்னன்னாக்கா யார் இந்த குழுல இருக்கக்கூடிய ஒரு கருப்பு ஆடு என்கிற ஒரு அதிகாரி தகவலை கசிய விட்டார் அவரை கண்டுபிடிக்கும் பணியை தான் தற்போது காவல்துறை மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவில் அந்த கருப்பு ஆடு அதிகாரி யார் என்பது சிக்குவார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்து இன்னொரு குற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.